அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. கால்சியம் ரொம்ப இன்றியமையாது, எக்ஸஸ் கால்சியம் கூடாது. ஸோ நம்ம நிறைய பேர் லோ ப்ரெஷர் சொல்லி 90-60 100-60 லோ ப்ரெஷரில் இந்த லோயர் சேர்ந்த நார்மல் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இதயம் நன்றாக வேலை செய்ய 100 கலந்து வாழ முடியும். நம் முகத்தை எவ்வளவு நம்ம பார்த்துக்கிறோமோ அதை விட 10 நம்ம கேர் எடுத்து பாதத்தையும் காலையும் பார்த்துக்கிட்டா தான் எண்ணம் எண்ணம் சீராக, உண்ண உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்களை கடைபிடித்தால் உலகத்தில் உயிர்கொல்லி நோயான 3 என்னத்தையும் ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஆக்சிடென்ட், சூயிசைட், இது 3 100 தடுக்க முடியும். இந்த கால்சியம் வந்து சாப்பாட்டில் சாப்பிட்றதுன்றது முக்கியம். அதோட 60 அந்த ஆஸ்டியோபரோசிஸ்னா கால்சியம் சப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த கால்சியம் நீங்கள் வேணும்னா வைட்டமின் டி மிக மிக முக்கியம். ஸோ டெய்லி நீங்கள் வந்து 20 மத்தியானத்துக்கு காலை சூரிய உதயமானது மத்தியானம் மிட் நூன் வரைக்கும் ஒரு 20 இங்கே ஸ்கின்ல எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா வைட்டமின் டி சுரந்து விடும். தயாரானோடனே அந்த வைட்டமின் டி இருக்கும்போது தான் கால்சியம் அப்சர்வ் ஆகி அது எடுத்துமே எல்லாத்துலேயும் போன்ல உங்களை போய் தங்க வைக்கும். அது முக்கியமாக என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா கால்சியம் சாப்பிட வச்சிங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த கால்சியம் டிபாசிட் கால்சியம் ஸ்கோரின்ட்டு குழந்தை வெசல்ஸ் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, சாப்பிட்ற உணவுக்கு அதுக்கும் சாப்பிடாது. கால்சியம் ஸ்கோர் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இதே ரத்த குறை உள்ள லியூமன் நல்லா இருந்தால் நார்மலாக இருக்க முடியும். பட் கால்சியம் அதிகமாக இருக்கவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து போகிறது வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு, அதை வச்சு போட்டுக்கலாம். ஸோ கால்சியத்துக்கும் நீங்கள் சாப்பிட்ற கால்சியம் கால்சியம் ஸ்கோர் கிட் இல்லை ஹார்ட்டில் இருக்கிற கால்சியத்துக்கும் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு எதுக்குமே சம்மந்தம் கிடையாது. கால்சியம் ரொம்ப இன்றியமையாது, எக்ஸஸ் கால்சியம் கூடாது, ஹைப்பர் வைட்டமினோசிஸ் டி கூடாது. அதில் அளவோட சாப்பிட்டீங்கன்னா பிளட் ப்ரெஷர்ன்றது என்ன தெரியுமாண்ணா, மேலே இருக்க ப்ரெஷர் 120, சிஸ்டாலிக் ப்ரெஷர், கீழே இருக்க ப்ரெஷர் டயஸ்டாலிக் 80. இந்த 120-80 கொஞ்சம் கூட ஹை ப்ரெஷர் கிடையாது. மேலே இருக்க ப்ரெஷர் 120 இருக்கிறது 140 வரைக்கும் இருக்கலாம், கீழே இருக்க ப்ரெஷர் 80-90 வரைக்கும். எந்த ப்ரெஷர்லாம் எந்த வயதம் 140-90 மேலே இருக்குது ஹைப்பர் டென்ஷன். சரி, 120 இருக்கணும், 110-100 வந்தோன்னா லோ ப்ரெஷர் சொல்லக்கூடாது. லோ ப்ரெஷர் என்பது புரிஞ்சுங்க, அந்த 120 இருக்குது 140 வரைக்கும் இருக்கலாம் சொன்னல, இந்த 120 90 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 90 mmHg-140 மேலே இருக்க ப்ரெஷர் நார்மல், கீழே இருக்கிறது 80 சொல்கிறோம், 90 வரைக்கும் இருக்கலாம். கீழே இருக்க ப்ரெஷர் 60-55 கூட இருக்கலாம், அதுவும் நார்மல். ஸோ நம்ம நிறைய பேர் லோ ப்ரெஷர் சொல்லி 90-60 100-60 லோ ப்ரெஷரில் லோயர் லிமிட் அது நார்மல் ப்ரெஷர். இந்த லோயர் சேர்ந்த நார்மல் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு இதயம் நன்றாக வேலை செய்ய 100 கலந்து வாழ முடியும். ஆனால் ரொம்ப லோ ப்ரெஷராக இருக்கும்போது டக்குன்னு படுக்கையிலேருந்து எழுந்து டக்குன்னு நின்னீங்க மயக்கம் வரும், அது தூங்கிட்டு இருக்காங்க டக்குன்னு யூரின் போன எழுந்தாங்கன்னா அங்கே யூரின் போகும்போது மயக்கம் மட்டும் விழுந்துடும். அவங்கள ஒன்றுமே வேண்டாம், படுப்பிலேருந்து எழுந்து நின்று எழுந்து உட்கார்ந்து காலை 2 அழுத்திட்டு 1 நின்ன பிறகு அப்படி நடந்தீங்கன்னா அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்படி பண்ணிட்டு அது லோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து அவங்க வந்து சால்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது நல்லது, ஹைட்ரேஷன் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், சுகர் இருக்கவங்க கூட வாழைப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிடலாம். அந்த வாழைப்பழத்தில் என்ன அதுனா எல்லாமே ஃபைபர் கண்டென்ட்டு, எல்லா எலக்ட்ரோலைட்ஸு, அதில் இருக்க பொட்டாசியம் ப்ரெஷர் வராத குறைக்கும், ப்ளஸ் வந்து அதில் இருக்க கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாகாது. ஸோ ஒரு வாழைப்பழம் நைட் சாப்பிட்றது மலச்சிக்கலை தடுக்கிறது மட்டும் இல்லை, அவ்வளோ அருமையான ஃபுட்டாக நான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த சர்க்கரை வியாதிங்க இருக்க நிறைய பேர் என்ன பண்ண ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றது, சர்க்கரை வியாதிங்க சாத்துக்குடி, ஆரஞ்சு, ஆப்பிள், பப்பாளி, மாதுளம், கொய்யா, நிறைய பழங்கள் இருக்குது. முக்கியமாக என்ன வேணும்னா அந்த பலாப்பழம் மாம்பழத்தை அதிகம் சாப்பிடாது, சீசனும் ஒன்று அது கூட ஒன்றும் பண்ணாது, கம்மியாக சாப்பிட்டுட்டு அந்த நாகப்பழம் எல்லாம் நல்ல பழங்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறகு அவங்க எல்லாம் காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடலாம். சர்க்கரை வியாதி இருக்க முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறேன், நிறைய பேர் வந்து கால் வந்து நரம்பு வந்துடும், ஹார்ட் அட்டாக் வர்றது தெரியாது, ஏன்னா சைலண்டாக நரம்பு வந்து
பாதிப்பதால் நிறைய பேர் ஃபுட்ல வந்து அல்சர் வரும், கேங்க்ரீன் வந்துடும். அதான் அடிக்கடி சொல்றேன், நம்ம முகத்தை எவ்வளவு நம்ம பார்த்துக்கிறோமோ அதை விட 10 மடங்கு அவங்க கேர் எடுத்து பாதத்தையும் காலையும் பார்த்துக்கிட்டா தான் அவனை காப்பாற்றி கொள்ள முடியும். முக்கியமாக நம்ம இந்துஸ் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம், வெயிலில் போகும்போது கோயிலில் போய் வெளில போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணு வர்றதே தெரியாது. வெயில் நேரத்தில் கரெக்டாக நடக்கிறத தவிர்க்கணும், உங்கள் பாதத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, உடல் உயிர் இதில் உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் இயங்க முடியும். அந்த உயிரினம் தெய்வம் உடலில் இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு 3 பூவக்களாக பிரித்தேன், உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 பூக்களை 3 மந்திரங்களாக உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் தவிர எழுதி வச்சுங்க, நீங்கள் பதிய பதித்து கடைபிடிக்க வேண்டும். எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, அந்த 3 மந்திரங்களை நீ கடைபிடித்தால் உலகத்தில் உயிர்கொல்லி நோயான 3 என்னத்தையுமா, ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஆக்சிடென்ட், சூயிசைட், இது 3மே 100க்கு 100 தடுக்க முடியும். இந்த 3 மந்திரங்களை இது கடைபிடித்த வருவதை தடுப்பதல்ல, வந்தவங்களும் பூர்ணமாக குணமடைஞ்சிடும், அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, எதிர்மறை எண்ணங்கள் வருகின்ற எல்லா வியாதிகளும், எல்லா தோல்வியாதிகள், ஆஸ்மா, அல்சர், சர்வைக்கல் ஸ்பான்டிலோசிஸ், இன்ஃபெக்ஷன், இம்யூனிட்டி, ஆட்டோமியூன் டிசீஸ், எல்லாத்தையும் நம்ம தடுத்துட முடியும். இந்த 3 மந்திரங்களையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எவரெல்லாம் எந்தெந்த மதத்தை வழிபடுகின்றீர்களோ உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை வணங்குகின்ற தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து அந்த தெய்வ சக்தியை உள்ளே வாங்கி கொண்டால் உங்களுடைய எந்த சக்தியின் ஒரு வருடம் இயங்க முடியாது. அதை உள்கருத்து அதை உள்ளே வாங்கும் பொழுது நீயே ஒரு தெய்வமாக மாறுவதை உணர வைப்பது தான் கடவுள். கடவுள் என்பது அனைத்தையும் கடந்து உன் உள்ளே சென்று உன்னை உணர்வது தான். அதுதான் எல்லா மதங்களும் பாருங்களேன், ஆலய வழிபாடுன்னு வச்சுக்கங்களேன், ஆலயம் என்ற உடம்பு சொன்னல, அந்த ஆலயத்துக்கு உள்ள நினைஞ்சோட மன அமைதியாயிடும். அங்கே போய் தெய்வத்தை கும்பிடுகின்றோம். அது மூலவர் என்று சொல்றேன், தெரியுமா, அவர் மூலம் உன்னை உணர்வதற்காகத்தான் மூலவர் என்ற பெயரும் வந்தது. எல்லா மதங்களும் தோன்றிய அனைவரும் இணைப்பதற்காக தவிர பிரித்து அழிப்பதற்காக இல்லை என்று சொல்லி மத நெறிகளுடன் வாழ கற்றுக்கொண்டார். ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பொழுது அதான் கடைசியாக ஒன்று சொல்லுகின்றேன், வாழ்க்கை ஒரு கணக்கு, நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எவனும் சமநிலையில் வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்ந்து தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் சக்தியாக நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டும். முடிவாக ஒன்று சொல்லுகின்றேன், நீ நேர்கள் அனைவருக்கும் ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் என் உறவினர்களாக நண்பர்களாக இருக்க வேண்டும் 100 வருடம் வரை என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விகடன் வெல்கம் பேக், இப்ப பெரும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.